ஹாய் மக்களே, நான் அம்சராஜன். அமெரிக்கால ரெண்டு மாகாணங்களுக்கு இடையே உள்நாட்டு போர் நடந்தது. இந்த உள்நாட்டு போரோட முடிவுல ரெண்டு மாகாணங்களை சார்ந்த சோல்ஜர்ஸுமே ஒரு இடத்துல அடிபட்டு கிடந்தாங்க. அவங்கள ஒரு சிலருக்கு அடிப்பட்ட அந்த காயத்துல இருந்து ஒரு ஒளி வர ஆரம்பிச்சது. அதை பார்த்த அந்த சோல்ஜர்ஸும் அந்த பகுதி மக்களும் என்ன நினைச்சாங்க, இதை சயின்டிபிக்கா ரிசர்ச் பண்ணவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும், எந்தெந்த மாகாணங்களுக்கு இடையே போர் நடந்தது, அதுல யார் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். 1862 வருஷம் அமெரிக்கால மிசிசிபி மாகாணத்துக்கும் டெனிசே மாகாணத்துக்கும் இடையே சிவில் வார் நடக்குது. இதுல மிசிசிபி ஆர்மியோட கமாண்டராக ஜான்சன் அப்படிங்கிறவரும் டெனிசே மாகாணத்தோட கமாண்டராக கிராண்ட் அப்படிங்கிறவரும் இருந்தாங்க. இந்த வார் ஏப்ரல் 6 ஏப்ரல் 7 இந்த 2 நாட்கள் மட்டுமே நடக்குது. இந்த வாரை பேட்டில் ஆஃப் ஷிலோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாரில் டெனிசே ஆர்மியோட கமாண்டரான கிராண்ட் அவங்க படையை கூட்டிட்டு டெனிசே ரிவர் மூலமா போய் அதோட மேற்கு பக்கத்துல இருக்கிற பிட்ஸ்பர்க் லேண்டிங் அப்படிங்கிற இடத்துல இவங்க முகாமிடுறாங்க. இதை பார்த்த மிசிசிபி ஆர்மியோட கமாண்டரான ஜான்ஸ்டன் கிராண்ட் ஆர்மியை அவங்க வந்த வழியே திருப்பி போக வைக்கணும் அப்படின்னு நினைச்சு மிசிசிபி தளத்துல இருந்தே சர்ப்ரைஸா இவங்கள அட்டாக் பண்றாங்க. இது இந்த போரோட முதல் நாளான ஏப்ரல் 6 நடக்குது. இந்த சர்ப்ரைஸ் அட்டாக்கை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கிராண்ட் ஆர்மி அவங்கள எதிர்த்தாக்குதல் பண்ண முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பின்னோக்கி நகர நிலைமைக்கும் ஆளாகுறாங்க. இதனால ஜான்சன் என்ன நினைச்சாரு அப்படின்னா, கிராண்ட் படையை நம்ம ஈஸியா வின் பண்ணிடலாம் அப்படின்னு கான்பிடண்டா இருந்தாரு. ஆனா அவங்க படை வீரர்கள் எல்லாமே ஒரு குழப்பத்திலே தான் இருந்தாங்க. அப்படி இருந்தாலும் கிராண்ட் படையை முன்னேற விடாம அவங்க அட்டாக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அந்த டைம்ல கிராண்ட் படை ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு. ஆனா அன்னைக்கு நைட்டு கிராண்டோட இன்னொரு பிரிவை சார்ந்த சோல்ஜர்ஸுமே அவங்களோட வந்து ஜாயின் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒஹாயோ மாகாணத்தை சார்ந்த சோல்ஜர்ஸுமே இவங்களோட வந்து ஜாயின் பண்றாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஜான்சன் படைக்கு எதிராக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால கிராண்ட் படை கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆச்சு. இப்படியே போர் நடந்துட்டு இருக்கும் போது ஜான்சனோட காலில் குண்டடிப்பட்டு அவர் இறந்து போறாரு. அதுக்கப்புறம் மிசிசிபி ஆர்மியோட கமாண்டரா பீரோகர்ட் அப்படிங்கிறவர் வந்து பொறுப்பேற்கிறாரு. அவங்க சோல்ஜர்ஸ் டே ஃபுல்லா சண்டை போட்டு ரொம்ப டயர்டா இருக்கிறத அவர் உணர்றாரு. இதனால இதுக்கப்புறம் நம்ம கிராண்டோட படையை அட்டாக் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அவங்க சோல்ஜர்ஸ்க்கு ரெஸ்ட் தராரு. இப்படி ஒன்னா சேர்ந்த கிராண்ட் ஆர்மியும் ஒஹாயோ ஆர்மியும் அடுத்த நாள் காலிலேயே ரொம்ப ஆக்ரோஷமா மிசிசிபி ஆர்மியை அட்டாக் பண்றாங்க. அந்த அட்டாக்கை எதிர்பார்க்காத மிசிசிபி ஆர்மி பின்னோக்கி நகர வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுது. கிராண்ட் ஆர்மி மிசிசிபி எல்லைக்குள்ள நுழைய விடக்கூடாது அப்படிங்கிற அவங்களோட எண்ணம் தகர்த்தெறியப்படுது. கிராண்ட் ஆர்மி மிசிசிபி எல்லைக்குள்ள நுழைஞ்சு அவங்களை அட்டாக் பண்ணி ஃபைனலா இவங்க வின் பண்றாங்க. என்னதான் கிராண்ட் ஆர்மி வின் பண்ணாலும் மிசிசிபி ஆர்மியோட இவங்களுக்கு தான் இழப்புகள் அதிகமா இருந்தது. என்னதான் கிராண்ட் ஆர்மி வின் பண்ணியிருந்தாலும் அப்போ இருந்த ஊடகங்கள் அவங்கள பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா ஒரு எதிரியோட போர் செய்ய போகும்போது அவங்க எப்போ வேணா நம்மளை அட்டாக் பண்ணலாம், அது எல்லாத்துக்குமே நம்ம தயாரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு போர் யுக்தியை கூட அவர் தெரிஞ்சுக்காம ஸ்டார்டிங்ல மிசிசிபி ஆர்மி கிராண்ட் ஆர்மியை அட்டாக் பண்ணும்போது எது தாக்குதல் பண்ண முடியாம இவங்க பின்னோக்கி நகர்ந்ததை பார்த்து ஊடகங்கள் எல்லாமே கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. இந்த போர் ஏப்ரல் 7 நைட்டு முடிவுக்கு வருது. ரெண்டு மாகாணத்தையும் சார்ந்த சோல்ஜர்ஸுமே ஒரு இடத்துல அடிபட்டு கிடந்தாங்க. அவங்கள யாராவது வந்து காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சு, இப்ப இருக்கிற மெடிக்கல் ஃபெசிலிட்டி அப்போ இல்லாதனால அவங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு அவங்க மார்னிங் வரைக்குமே வெயிட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. அந்த டைம்ல தான் ஒரு விசித்திரமான நிகழ்வு நடந்தது. இப்படி அடிபட்டு கிடந்த சோல்ஜர்ஸ் உடம்புல இருந்த காயத்துல கிரீனிஷ் ப்ளூ கலர்ல ஒரு க்ளோ வர ஆரம்பிச்சது. இந்த வெளிச்சத்துக்கு அப்போதைக்கு எந்த ஒரு விளக்கமும் தரப்படலை. இந்த குளோ எந்தெந்த சோல்ஜர்ஸ் உடம்புல எல்லாம் வந்ததோ அவங்கள உயிர் பழகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருந்தது. அது மட்டும் இல்லாம அவங்க காயங்கள் மேலும் இன்ஃபெக்ஷன் ஆகாம சீக்கிரமாகவும் ஆறிடுச்சு அப்படின்னு அவங்கள செக் பண்ண டாக்டர் சொன்னாங்க. இதை பார்த்த அந்த பகுதி மக்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அவங்க சோல்ஜர்ஸ ஒரு ஏஞ்சல் வந்ததான் காப்பாத்துறதுதான் நினைச்சு அந்த குளோக்கு ஏஞ்சல் குளோ அப்படின்னு சொல்லி பேரு வச்சாங்க. இது நடந்து கிட்டத்தட்ட 140 வருஷம், அதாவது 2001 வரைக்குமே இது என்னன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியல. ஹைஸ்கூல் பசங்க ரெண்டு பேரு அவங்க ஸ்கூல் சயின்ஸ் ப்ராஜெக்டுக்காக இந்த குளோ பத்தி கேள்விப்பட்டு இதை ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் மற்றும் மைக்ரோ பயாலஜிஸ்ட் இந்த ரிசர்ச்சுக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முன் வராங்க. அந்த பசங்க இந்த ரிசர்ச்சோட ஸ்டார்டிங்ல இருட்டில் குளோ ஆகிற பாக்டீரியா இருக்கா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க. 1862 அந்த போர் நடந்த இடத்துல இந்த மாதிரி பாக்டீரியா இருக்கா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றதுக்கு மற்ற ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இவங்க கிராஸ் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி பண்ணும்போது உண்மையிலேயே பயோலூமினிசன் அப்படிங்கிற பாக்டீரியா இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க கண்டுபிடிச்சாங்க. போர் நடந்த அந்த நைட் இந்த பயோலூமினிசன் பாக்டீரியா இருக்கிறதுக்கு ஏதுவான கிளைமேட்டா இருந்திருக்கு. நெமட்டோடு அப்படிங்கிற ஒரு புழு வகைக்கு தான் நம்ம தேங்க் பண்ணணும். ஏன்னா இந்த நெமட்டோடுக்குள்ளதான் ஒளிரும் தன்மை கொண்ட பி லூமினிசன் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்கு.
ஒன்ஸ் அந்த நெமட்டோட் ஒரு சூட்டபிள் ஹோஸ்ட், அதாவது ஒரு காயத்தை கண்டுபிடிச்சிட்டா அந்த காயத்துல இந்த பி லூமினிசன்ட் அப்படிங்கிற பாக்டீரியாவை துப்பிடும். இந்த பாக்டீரியா ஒரு கெமிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த கெமிக்கல் அந்த புண்ணை மேலும் பரவாமலும் அந்த புண்ணு ஓரத்துல இருக்கிற இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தெல்லாம் சாப்பிட்டுரும். இந்த பாக்டீரியா தான் மங்கலான பச்சை நிறத்தை உருவாக்கும். அந்த புண்ணை சுத்தி இருக்கிற அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை அழிக்கும் போது இந்த பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ற கெமிக்கல் தான் மற்ற பாக்டீரியாக்களையும் நோய் தொற்று கிருமிகளையும் கொள்ளுது. இதுதான் இன்ஃபெக்ஷன் ஆகாமலும் தடுக்குது. அந்த சோல்ஜர்ஸோட உயிர் வாழ்ற பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. இந்த பாக்டீரியா யூஸ்வலா ஹியூமன் பாடியில இருக்கிற இந்த வார்மான என்வரன்மெண்ட்ல இருக்காது. அதனால அந்த பசங்க அந்த வார் நடந்த இடத்தையும் அந்த கிளைமேட்டையும் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடம் ஒரு சதுப்பு நிலமாகவும் பக்கத்துல ஆறு இருந்திருக்கு. அதனால இந்த நைட் டைம் டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகி ஹைப்போதெர்மியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் உருவாயிருக்கு. ஹைப்போதெர்மியா அப்படின்னா என்னன்னா ஹியூமன் பாடியில இருக்கிற டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகுறது தான் அப்படி சொல்லுவாங்க. இந்த கோல்ட் அண்ட் வெட் கிளைமேட் தான் சோல்ஜர்ஸோட பாடி டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணி இந்த பாக்டீரியா அவங்க உடம்புக்குள்ள இருக்கிறதுக்கு ஏதுவா இருந்திருக்கு. அங்க சேது சகதியமா இருந்த மண்ணுக்குள்ள இருந்து வந்த நெமட்டோட் அப்படிங்கிற புழு பி லூமினிசன் அப்படிங்கிற பாக்டீரியாவை சோல்ஜர்ஸ் உடம்புக்குள்ள செலுத்தி அவங்கள சர்வே பண்ண வச்சிருக்கு. அதுதான் ஏஞ்சல் குளோவையும் உற்பத்தி ஆயிருக்கு, சோல்ஜர்ஸ் உயிரையும் காப்பாத்திருக்கு அப்படின்னு ஃபைனலா இவங்க கன்க்ளூட் பண்ணாங்க. இந்த ரிசர்ச்சுக்காக தான் அந்த பசங்களுக்கு 2001 இன்டெல் இன்டர்நேஷனல் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் ஃபேர்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது. அந்த ரெண்டு பசங்களுக்கு சயின்ஸ் மேல இருந்த ஆர்வத்தால 140 வருஷமா கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிஸ்டரியை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஊர்லயும் யங் ஆஸ்பைரிங் சயின்டிஸ்ட் இருக்கதான் செய்யறாங்க. அவங்களுக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ரிசர்ச் சென்டர் எல்லாம் அமைச்சு வேண்டிய உதவி எல்லாம் பண்ணி ரெகக்னைஸ் பண்ணா நம்ம ஊர்லயும் யங் சயின்டிஸ்ட் நிறைய பேர் உருவாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம FYI தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு நல்ல டாபிக் கூட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை.